இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் கோபாலவிம்சதி என்னும் பிரபந்தத்திலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கண்ணனை அழகுற அனுபவிக்கிறார் வந்தே பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனத்தில் இங்கும் அங்கும் எப்போதும் ஓடி ஆடிக்கொண்டிருக்கும் கண்ணனை வணங்குகிறேன் தபாங்க வேதனீயம் மதுராபாக்யம் அனநோக்யமீடே விரஜஸ்திரீகள் கோகுலத்து பெண்டிற்கருடைய கண்ணடி பட்டவன் கண்ணன் கிராமத்திலிருந்து புறப்பட்டு நகரத்தை அடைந்தான் மதுரா நகரத்தில் வாழ்ந்து பட்டணத்தை அடைந்தான் அங்கிருந்து எட்டு கல்யாணங்களை முடித்து அப்புறம் பௌமாசுரனான நரகாசுரனையும் முடித்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பெண்களை கல்யாணம் அடைந்தார் ராமன் ஒரே பெண்ணான சீதையோடையே வாழ்ந்தான் ஏகதார விரதன் கண்ணனோ இத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டார் கண்ணன் இத்தனை பெண்களை கல்யாணம் பண்ணின்றிருக்காருங்கிறதுக்காக கண்ணனுக்கு பக்தர்கள இருக்கிற நாம் எல்லாருமும் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நாம் நினைச்சுக்க கூடாது ஒரு தார விரதனாகத்தான் இருக்க வேண்டும் ராமஹா பரதாரான் மற்றொருத்தனுடைய மனைவியை கண் கொண்டும் ராமன் பார்க்க மாட்டான் பதிவிரதங்களா இருக்க வேண்டியது பெண்களுக்கு மட்டும் அல்ல பத்னி விரதனாக இருக்க வேண்டியது ஆணுக்கும் முக்கியம் பதிக்கென்னே பெண்ணு வாழ வேண்டும் பெண்ணு பாரியக்கென்னே பதி வாழ வேண்டும் அப்படித்தான் ராமன் வாழ்ந்தார் கண்ணன் மாற்றி வாழ்கிறாரேங்கிறதுக்காக நம்மளும் அத போல பல கல்யாணங்கள் பண்ணிக்கொள்ளுவது கூடாது இல்ல மனு தர்ம சாஸ்திரத்திலே ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதே என்று ஆரேனும் ஆக்ஷேபித்தால் வாஸ்தவம் மனு தர்ம சாஸ்திரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கலாம் பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் விகித விஷய நிவத்தி தன்னேற்றம் பிரம்மச்சரியம் அவ்வளவு உயர்ந்ததுன்னு அவர் கொண்டாடி இருக்கார் கல்யாணம் பண்ணி கொள்ளாது இருக்கக்கூடிய ஆசிரமம் பிரம்மத்தை தேடியே விடுற ஆசிரமம் அந்த ஆசிரமந்தான் மிகச்சிறந்தது பிள்ளை லோகாச்சாரியரும் அவருடைய திருத்தம்பியார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு பெருமாளை சேவிக்க போறோம்னா கீழவாசல் வெள்ளகோபுரத்தில் நுழையிறோம் அடுத்து சேஷராயன் மண்டபம் அதை தாண்டினோம்னா பிள்ளைலோகாச்சாரியருடைய சன்னதி ராமானுஜர் சன்னதிக்கு முன்பாக இந்த சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரர் ரெண்டு குமாரர்கள் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பிள்ளை லோகாச்சாரியரும் அவருடைய தம்பியாரான அழகி பெருமாள் நாயனாரும் இவா ரெண்டு பேருக்கு அத்தனை நிஷ்டை பெருமான தவிர ஆச்சாரனை தவிர மற்றொரு தர திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் அந்த நிஷ்டையில இருக்கிறவா எழுதி வச்சிருக்கிறது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை பிரம்மச்சாரியாகவே இருந்துடனும் சரி அத அவர்களுடைய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிற நிஷ்டை கிரகஸ்த ஆசிரமத்தை கூடாதுன்னு ஒத்துருமே சொல்லல ஆனால் அதுக்குன்னுட்டு இப்ப கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக நாமும் பார்த்து அதே மாதிரி பண்ண முடியுமா கண்ணனுடைய உபதேசத்தை தான் நாம நடக்கணுமே தவிர அவர் செஞ்சு வச்சதை பார்த்து நாம செய்யவே கூடாது அதைத்தான் சாஸ்திரமே என்ன சொல்லுன்னா அவர்கள் என்ன சொல்றாளோ யான் நனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவியானி நோயி தராணி பெரியோர்கள் என்னென்னலாம் ஆச்சாரத்தை கடைபிடித்திருப்பாளோ அதிலே நமக்கு ஏற்றதாய் எந்த விரோதமும் வராததாய் இருக்கக்கூடியவர்களை மட்டும் கடைபிடிக்கணுமே தவிர அவர்கள் எல்லாத்தையும் பண்ணாங்கிறதுக்காக நாம அதை பார்த்து பண்ணிக்க கூடாது புலிய பார்த்து பூனை சூடா போட்டுதான்னு சொன்னான் ஏதோ ஒன்று கருடன் ஆடுறதேங்கிறதுக்காக விட்டில் பூச்சி நானும் ஆடுறேன்னு ஆரம்பிச்சா கருடனுக்கு தான் சிறகு இருக்கு எனக்கு தான் சிறகு இருக்குன்னு சொல்ல முடியுமா ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ ஈ எனக்கும் சிறகு இருக்கு கருடனுக்கு சரகு இருக்கு அது என்ன கருடன் மட்டும்தான் ஆடன நானும் ஆடுறேன்னு சொன்னா அத போல கண்ணன் கல்யாணம் வேண்டாருங்கிறதுக்காக நாம் பண்ணி கொள்ள இயலாது விகித விஷய நிவிருத்தி தன்னேற்றம் ஏகதார விரதனாய் பிரம்மச்சரிய விரதத்திலே ஈடுபாடு இருக்கிறவனாகத்தான் வாழ வேண்டும் ஆனா ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னால் ராமன் ஒரே பத்னி ஆனா அவளையும் பத்து மாதங்கள் கைவிட்டான் காணாமல் தேடினான் துன்பத்துக்கு உள்ளானான் ஆனா கண்ணனுக்கு எத்தனை மனைவிமார்கள் எட்டு பேர் அதுக்கப்புறம் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் இவர்கள் யாரையாவது ஒரு நிமிஷமாவது விட்டு பிரிந்து கண்ணன் துன்பப்பட்டிருப்பாரா இல்லவே இல்லை அத்தனை பேரோட ஆனந்தமா வாழ்ந்திருக்கார் ஒரு மனைவியும் பத்து மாசம் தொலைச்சிட்டார் அவ கடைசியில தூதனுச்சு எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டியதாக போச்சு ஆனால் ஒத்தரையுமே கண்ணன் கைவிட்டதாகவோ இழந்ததாகவோ சரித்திரமே இல்லை அந்த விஷயத்துல கண்ணனை பார்த்து நாம எல்லாருமே நடந்துக்கலாம் அதனால ஒற்றுமையா இருந்துக்கணும் கேலி பேச்சும் பேசலாம் பிரணய கலகம் இருக்கலாம் ஆனால் மனத்தில் இருக்கிற உண்மையை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்யோன்ய தாம்பத்தியம் நெருக்கமான தம்பத்திகளா இருந்து மனது ஒத்தருக்கொத்தர் ஒத்து போயிருந்ததுன்னா என்ன பேசிந்தாலும் அதனால சண்டை வரவே வராது மேலும் பேசுறோம் ரச்சவே சண்டை வந்துடும் அப்ப அடுத்தது என்ன தெரியுமா இப்பெல்லாம் எல்லாரும் சண்டை அப்படியே வளர்ந்து போய் ஒத்தருக்கொத்தர் மனஸ்தாபம் ஏற்பட்டு இங்கேயானு மன முடிவுக்கு படுவாளோ இது பெற்றோருக்கு எப்பவுமே கவலை முதல்ல ஆணும் பெண்ணும் ஒன்று கூடி உட்கார்ந்து நன்னா முடிவுக்கு வரணும் எக்காரணம் கொண்டு உயிர் போகலாமே தவிர மனமுறிவுங்கிறது ஏற்படுவதே கூடாது அதில் உறுதி ஏன்னா அக்னி பகவான சாட்சியாக கொண்டு அவர் முன்னாடி கையை பிடிச்சிருக்கோம் அவர் முன்னாடி நானும் நீ நி நட்பு கொண்டவர்கள் கைவிட்டுட மாட்டேன் நீயே இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து விலக கூடாது இந்த உடன்படிக்கையில இருந்து விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிறச்சே விலகிறதுங்கிறத பேச்சுக்கே இடம் கிடையாது நாமும் வாய் வார்த்தையாக தப்பி தவறி கூட இத போல சொற்களெல்லாம் பிரயோகப்படுத்தவே கூடாது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம விலகிக்க வேண்டியதுதான் ஆண் தனக்கு இருக்கிற ஆண்மையை இதில் நிச்சயமா காட்டக்கூடாது அதுவும் முக்கியம் அதே அந்த பெண்ணும் குறைஞ்சுக்கிறேன்னு யாரிடத்துலையாவது போய் இந்த மாதிரியே எத்தனை நாள் போகிறது முறிச்சுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற அப்புறம் இன்னொருத்தர் இடத்துல போய் பேசிடுறதும் கூடாது இது ரெண்டு பேருக்கும் மனசு ஒற்றுமையா இருக்கணும் இப்ப கண்ணன் சொல்றார் தேவி உன்னை நன்னா நான் தான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் உன் வார்த்தையா உலகத்து பெண்களுக்கு நிறைய உண்மைகளை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்ப கண்ணன் விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த குறைகள் எல்லாம் இருக்கலாம் அந்த குறை தான் இப்போ கண்ணன் சொல்லிக்கிறார் அப்படின்னா நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை நான் பெரிய வேலைக்கு போல என்னால் மாதம் மாதம் லட்ச ரூபா கொண்டு கொடுக்கறதுக்கு முடியாது உனக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு முடியலை இப்படின்னு விட்டா ஓ சுமார் புருஷன் சுமார் கணவன் அப்படிங்கிற எண்ணெய் யாருக்கான வந்துருத்துன்னா அப்படி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வேணும்னு இந்த எட்டு கமெண்ட் அடிக்கிறார் கண்ணன் அந்த எட்டு என்னன்னு பார்த்துட்டோம் சுருக்கமாக சொல்லுட்டு மேலே இருக்கிற கதைக்கு போவோம் முதல்ல சொன்னது நானே அரசர்களை கண்டு பயந்து போய் இடத்துல போய் விட்டேன் அப்படின்னு என்ன சமுதிரத்த இடத்துல போய் துவாரகையை வாங்கி பெற்றேன்னு பயத்தில் ஓடினதா அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் உண்மை என்ன பகவான் கடலிலேயே சயனித்து கொண்டிருப்பவர் இல்லையோ அதைத்தான் அப்படி சொல்லிட்டார் அடுத்து பலவான்களை விரோதிச்சுக்கிறேன் ஆமா அடியார்களுக்கு யாரெல்லாம் பலமான விரோதிகளோ அவர்களை அடித்து விரட்டுறது தானே பகவானுக்கே காரியம் அப்புறம் மூணாவது சொன்னார் எனக்கு ஆசனமே இல்லை எனக்கு சிங்காசனமே கிடையாதுன்னா பக்தர்களுடைய மனத்தையே ஆசனமாக கொண்டிருக்கிறார் அடுத்து அதுக்கப்புறம் அஸ்பஷ்டவர்தனாம் என் போக்கே ஒத்தருக்கும் புரியாதுன்னா ஆமாம் பகவானுடைய போக்கு யாருக்கு புரியும் புரியாதா போக்கு புரியாட்டாலே தப்பாச்சேன்னா என்ன போக்கு புரியல நான் இத்தனை பாவங்கள் பண்ணிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டே இருக்காரே இவர் போக்கு புரியவே இல்லையே நான் எத்தனை தப்பு பண்ணினாலும் என்னை கைவிட்டுட்டு போக மாட்டேங்கிறாரே இவர் போக்கு புரியலையே என்னத்துக்கு இவ்வளவு கருணை என் பேரில் புரியிறார் என் போக்கு புரியலையே இவ்வளவு தான் அவர் போக்கு புரியாது பகவானுடைய போக்கு நமக்கு புரியலேன்னு சொன்னால் என்ன புரியல அவர் எப்போ ரகசியமாக இருக்கார் நான் இது இத்தனை நல்லதும் பெருமாள் நமக்கு பண்ணுறாரே நாம் என்ன பண்ணோன்னே தெரியலையே இதில் என்ன ரகசியம்னே புரியலையே இப்ப இந்த போக்கு புரியாது நமக்கு நல்லதுக்கு தானே பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாள் அதனால பெருமானுடைய போக்கு தெரியாதுதான் ஏன்னா பைத்தியமாட்ட நம்ம பேர்ல இருக்கிற அன்பினாலே எத்தனை குற்றம் புரிந்தாலும் ஏத்துக்கிறானோ இல்லையோ அப்ப அவர் போக்கு புரிய போறது இல்லதான் அடுத்து அஞ்சாவது சொன்னார் என் கையிலயும் ஒண்ணுமில்லை ஆறாவது என் பக்தர்கள் கையிலயும் ஒண்ணும் இல்லை அப்படின்னா நான் இனி அடைய வேண்டியது ஒன்றுமில்லைன்னு பொருள் பக்தர்களை பத்தி என்னையே அவர்கள் அடைந்து விட்டபடியால் இனி எதையும் அவர்கள் எதிர்பார்க்க போவதில்லை என்று பொருள் அடுத்தது ஏழாவது சொல்றார் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சமமானவனே அல்ல ருக்மிணி உனக்கு சமமானவன் அல்லன் ஆ சமன் ஆனா என்ன அபிப்பிராயத்துல சொல்றார்னா எனக்கு சமமானவன் கிடையாதுங்கிற அபிப்பிராயத்துல கண்ணன் சொல்லிட்டு இருக்கார் கடைசியா சொன்னார் பிக்ஷுக்கள் ஒண்ணுமில்லாத இல்லாத சன்னியாசிகள் தான் என்ன தொடர்ந்து வருவான்னா சன்னியாசிகள் தான் மோட்சத்துக்கு போறதுக்காக கண்ணன்கிட்ட வருவா மற்ற பேருக்கு மோஷத்துல விருப்பமே கிடையாது சொல்லியோ அப்போ பிக்ஷுக்கள் வர்றதுங்கிறது ரொம்ப உயர்ந்தது இப்படி எட்டு கேள்விகள் எட்டு பதிலாச்சு தான் கண்ணன் விஷயத்தை சொல்றார் சாத்தியதோது காம்தம் ராஜபுத்திரி பிரலம்பிதா மயோதித்தம் எதன் வாத்தா சர்வம் தது சத்தியமேவகி நீ சொன்ன பதில் ஒன்னொன்னும் மணிமணியான பதில்கள் அக்ஷர லட்சம் பெரும் ருபணி நன்கு ஆலோசித்து பதில் சொல்லியிருக்கே உன்னை பார்த்து எல்லா பெண்களும் நன்னு தெரிஞ்சுக்கட்டும் யான் யான் காமயசே காமானு மை யகமாய பாமினி சந்திஹி ஏகாந்த பக்த் பக்தாயாஸ்தவ கல்யாணி நித்தியதா பல பேர் என்னிடத்துல பக்தி பண்றவாள்லாம் வேறையதையோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பக்தி பண்றார்கள் இப்ப நீ சொன்னதுலேருந்து எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிடும் மற்றொன்றை கண்ணனிடத்தில் எதிர்பார்க்க கூடாது உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகியில் உன்னிடத்துல உன்னையே எதிர்பார்த்து வந்தோம் ருக்மிணி அதைத்தானே தெளிவுபடுத்தியிருக்கா உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்ப பெருமானிடத்துல போய் ரொம்ப பக்தி பண்ணி ஆனா அவரை கேட்காம வேற எதையோ கேட்டு வாழ்ந்து போட்டோம்னா அப்படி இருக்க கூடாதுங்கிறது கண்ணன் சொல்றார் ஏமாம் பஜந்தி தாம் பத்தே தபசா விரத காமாத்மானோபவர்கேஷம் காமாத்மானோபவர்கேசம் மம மாயையா மாயாலே மோகப்பட்டு போய் எங்கிட்ட கண்ட ஆசைக்கு வந்துடுறாளே தவிர என்னையே விருப்பப்பட மறுக்கிறார்கள்

ஆடு கூட தான் இருக்கு மலமூத்திரத்தை பெருக்க ஆசையா கோழி குதிரைக்கு கூட தான் இருக்கு ஆனா அப்ப தாழ்ந்த பயன விருப்பப்பட்டா தாழ்ந்த பிறவியே போருமே நான் அதனால அவளுக்கு தாழ்ந்த பிறவியே கொடுத்துடுறேன் ஏனால் அவர்களுக்கு அந்த பையன்ல தானே ஆசை என்னத்துக்கு இப்போ மனித பிறவியை வீணாக்க வேண்டும் ஆனால் அவர்களை கீழே நான் பிறக்க வச்சு விடுறேன் மோட்சத்தில் ஆசைப்பட்டு என் திருவடிகளை அடையணும்னு நினைத்தால்தான் நான் உயர் அவர்களுக்கு கொடுக்கிறேன் தே அந்த பாக்யாக நிறையேபியேன் ரிணாம் மாத்ராத்மகத்வான் நிறையும் ருக்மிணிக்குார்கள் அதோட அறுபதாவது அத்தியாயம் முடியறது அறுபத்தி ஓராவது அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயம் கண்ணனுடைய சந்ததிகளை பத்தி சொல்றார் வெறும அவரவர்களுக்கு யாரார் பிள்ள புறந்தா பேர மட்டும் படிக்கிறேன் ஏகைகஸ்தாக கிருஷ்ணச புத்திரானு தசதாபலாக அஜீஜன் நவமான் பிதுகு சர்வாத்ம சம்பதா ஓரு மனைவி இடத்தையும் பத்து பிள்ளைகளும் ஒரு பெண்ணையும் பெற்றான் கண்ணன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கணும் இவர்கள் வீட்டுல கல்யாணம் நடக்கணும்னா வெளியில யாருக்கும் கொடுக்கவே வேண்டாம் உள்ள கொடுத்து கொண்டாலே போதும் பகு குடும்பின்னு சொல்றாள் இல்லையோ அவ்வளவு பெரிய குடும்பம் ஆர் ஆருக்கு ஆர் ஆறு பிறந்தார்கள் சொல்றார் பிரத்யும்னன் முதலான பத்து பிள்ளைகள் ருக்மிணி பெற்றாள் பிரத்யும்ன சாருதேஷ்னகா சுதேஷ்ணகா चारुदेहस्य चा वीर्यवान सुचारुः चारुगुप्तः चारु चा, भद्रचारुः तथापरः चारुचन्द्रः तथा चारु विचारुश्च चा, चारुश्च चा दशमो हरे इवरगळेला रुक्मिणी के प्रेंदाळ. அடுத்து சத்யபாமாவுக்கு பானுः सुबानुः สর্ব பானुः प्रभानुः பானுमान्स्थता चन्द्रबानुः बृहत्बानुः अतिबानुः तथाष्टमः शीबानुः प्रतिबानुश्च सत्यभामात्मजा दश இந்த பத்து பேர் சத்யபாமைக்கு பிறந்தார்கள் அப்புறம் ஜாம்பவதிக்கு சாம்பஹா சுமித்ரா புருஜித்து சதஜிச்ச சஹஸ்ரஜித் விஜய்சித் கேதுச்ச வசுமான் திரவிடகா கிரது ஜாம்பவத்தியாக சுதா இவர்களெல்லாம் ஜாம்பவத்தியனுடைய பிள்ளைகள் அப்புறம் சத்யபாமையினுடைய குழந்தைகள் வீரச்சந்திரோஸ்வசேனஸ் சித்திரகுவேகவான் பிருஷ ஆம்குவ சங்குர்வசு ஸ்ரீமான் குந்திர்நாக்னஜிதே சுத்த இவர்களெல்லாம் பிறக்க அதுக்கப்புறம் காலிந்திக்கு ஸ்ருதா கவிர் புருஷோ வீரா சுபாகு பத்ர சாந்திர் சாந்தி தசஹா பூர்ணமாசா காலிந்தியாக சோமகோபரகா அதுக்கப்புறம் மாத்ரியா அதாவது லக்ஷ்மணா தேவிக்கு பிறந்தவா அதுக்கப்புறம் மித்ரவிந்தாவுக்கு பிறந்தவர்கள் அதற்கப்புறம் வரீசா ஒன்னொன்னா சுரண்டு வரார் இதுல ஓரிடத்துல குறிப்பிடுறார் ருக்மி ருக்மிணியினுடைய மூத்த சகோதரன் ருக்மி அந்த ருக்மிதான் கண்ணனடத்துல கோவிச்சுன்று ஊருக்குள்ளேயே வரமாட்டேன்னு போஜ கட்டங்கிற இடத்தில் தானே ஒரு நகரத்தை ஸ்தாபிச்சுன்னு அங்கே இருந்து தவம் பண்ணிட்டு இருந்தார் கோவத்தோட இருந்தார் பார்த்தோமோ இல்லையோ அந்த ருக்மிக்கு ஒரு பெண் ருக்மவதி அவளுக்கு பேர் பிரத்யும்னனுக்கும் கல்யாணம் நடந்தது கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் பிறந்தான் பிரத்யும்னனுக்கும் ருக்மியனுடைய பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது ருக்மவதிக்கும் அவர்கள் இருவருக்கும் தான் அனிருத்தன் பிறக்கிறார் பிரத்யும்னனுடைய திருக்குமாரன் அனிருத்தன் அதை சொல்றார் பிரதும்நாத் அனிரு அபூத்து ருக்மவத்தியம் மகாபல புத்தியம் து ருமிணி ருக்மிக்ணோராஜன் நாம்நா போஜகட்டேயுரே போஜகட்டபுரத்தில் இருவருக்கும் கல்யாணம் நடந்தது பிற்பாடு அனிருத்தன் பிறந்தான் ஏதாண் புத்திரபத்திராச்சூவூ கோட்டிசோ நுப மாதர்தானம் சஹசிராணிச்சோடச பதினாறாயிரம் பெண்களிடத்துல குழந்தைகளை பெர்த்தான் கோடிக்கணக்கானவர்கள் உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இப்படியாக இவர்கள் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் ஆனால் அப்போது அனிருத்தன் பானாசுரனுடைய மகளாக உஷை இவ்விருவருக்கும் கல்யாணம் நடந்தது பானாசுரனுடைய பெண் உஷை உஷை கனவிலே அனிருத்தனை கண்டாள் கல்யாணம் கொண்டு ஆசைப்பட்டாள் தூக்கிக் கொண்டு வந்து இருவருமாக வாழ்ந்து வந்தார்கள் பெரும் போர் மூண்டது கண்ணனுக்கும் பானாசுரனுக்கும் யுத்தம் பாணாசுரனுடைய ஆயிரம் தோள்களை கண்ணன் துணித்தான் என்ன நடந்ததுங்கிற பெருங்கதையை பிற்பாடு கேட்போம்